குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம 6th லெசன் பார்க்க போகிறோம். 6th லெசனோட டாபிக் என்ன அப்படின்னா பேங்கிங். பேங்கிங் அப்படின்னா வங்கியியல், வங்கிகளை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கால்பர்ட்சன் அப்படிங்கிற எக்கானமிஸ்ட் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் மேக் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் டு பிஸ்னஸ் அண்ட் இன் த ப்ராசஸ் கிரியேட் மணி. கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னா வணிக வங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த வணிக வங்கிகள் பேங்க்ஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வங்கிகள் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் த இன்ஸ்டிடியூஷன் தட் மேக் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ்னால் என்னது, குறுகிய கால கடன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வணிக வங்கிகள் வந்து குறுகிய கால கடனை அளிக்கிற அதோடய மிக முக்கியமான ஒரு பணி அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் டு த பிஸ்னஸ் அண்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட் மணி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கடனை அளிக்க, குறுகிய கால கடனை அளிக்கிறது, அதுக்கப்புறம் கடனை உருவாக்குவது, இதை செய்யக்கூடிய நிறுவனங்கள் தான் வங்கிகள் அப்படின்னு கால்பர்ட்சன் சொல்கிறார். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக லெசனுக்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன். Finance is the blood of all economic activities such as trade, commerce, agriculture and industry. So, இன்றைக்கி பொருளாதார நடவடிக்கைகளில் மிக முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது business, it means trade. அதாவது பார்த்திங்கன்னா வியாபாரம், வாணிபம், அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது விவசாயம், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது தொழிற்சாலைகள். இது எல்லாமே நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானதாக தேவைப்படுது. இது எப்படி நம்ம உயிர் வாழ்வதற்கு நமக்கு ரத்தம் எவ்வளோ எப்படி தேவையோ அதே மாதிரி தான் இது எல்லாமே தேவை தான். ஏதாவது விவசாயம், தொழிற்சாலைகள், வாணிபம் எல்லாமே நமக்கு தேவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எ பேங்க் இஸ் அ ஜென்ரலி அண்டர்ஸ்டுட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் விச் ப்ரொவைட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சச் அஸ் அக்செப்டிங் டெபாசிட்ஸ் அண்ட் லெண்டிங் லோன்ஸ். பேங்கிங் செக்டார் ஆக்ட் அஸ் அ பேக் போன் ஆஃப் த மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்ட். அதாவது இன்றைக்கி வங்கிகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அங்கமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய டெபாசிட்ஸ்னால் வைப்புகள்னு அர்த்தம். வங்கிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நம்மளுடைய டெபாசிட்ஸை, வைப்புகள் அவங்க எடுத்துக்கிறது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் வழங்குறது, இது எல்லாம் இதுதான் அவங்களுடைய அடிப்படையான ஒரு நிதி நடவடிக்கைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது, பேங்கிங் செக்டர் ஆக்ட் அஸ் அ பேக் போன். பேக் போன் அப்படிங்கிறது முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்குடைய வாணிபத்தினுடைய முதுகெலும்பாக செயல்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்கித்துறைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலே மிக முக்கியமான பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கி வங்கிகள் தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேங்கிங் சிஸ்டம் சிக்னிஃபிகண்ட்லி கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் எனி கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய மேம்பாட்டிற்கு வங்கியினுடைய அமைப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டியூ டு த இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் எ கண்ட்ரி பேங்க்ஸ் ஆர் ஹைலி ரெகுலேட்டட் இன் மோஸ்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் நிதி நிலைமையை பொறுத்து தான் இன்றைக்கி வங்கிகளுடைய செயல்பாடுகள் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி உலகம் முழுவதுமே வங்கிகளுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா வங்கியினுடைய தோற்றம், அதாவது எப்படி உருவானது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். த ரிக்ஸ் பேங்க்ஸ் ஆஃப் ஸ்வீடன் விச் ஹேஸ் ஸ்ப்ரங் ஃப்ரம் த ப்ரைவேட் பேங்க் எஸ்டாப்ளிஷ் இன் 1656 இன் த வேர்ல்டஸ்ட் சென்ட்ரல் பேங்க் இன் த வேர்ல்ட். உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 1656 ப்ரைவேட் பேங்க், ஒரு தனியார் வங்கி உருவானது. அது எங்கே உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டில் உருவான ரிக்ஸ் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகத்தில் 1656 ஸ்வீடன் நாட்டில் உருவான ஒரு தனியார் வங்கி அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப பழமையான ஒரு மைய வங்கியாக செயல்பட்டிருக்கு. தென் இட் அக்கயர் த சோல் ரைட் ஆஃப் நோட் இஷ்யூ இன் 1897 1897 இந்த வங்கி வந்து பார்த்திங்கன்னா பணம் அச்சிட்டு வெளியிடுவதற்கான முழு உரிமையும் அந்த வங்கிக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். பட் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த ஆர்ட் ஆஃப் பேங்கிங் ஹாவ் பீன் டெவலப்டு பை த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 1864 அஸ் த ஃபஸ்ட் பேங்க் இஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். 1864 பார்த்திங்கன்னா ஒரு
பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து மைய வங்கியை ஒன்று கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் தான் இந்த பணத்தை அச்சிடக்கூடிய முழு உரிமை இந்த வங்கிக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, எ லார்ஜ் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ் வர் எஸ்டாப்ளிஷ்ட் பிட்வீன் 1921 to 1954 கம்ப்ளைன்ஸ் வித் ரெசல்யூஷன் பாஸ்ட் பை த இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் த ப்ரூசல்ஸ் இன் 1920. ஸோ அதுக்கப்புறம் 1920 பார்த்தீங்கன்னா பிரசல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னாட்டு நிதிய மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு ஏற்படுத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா 1921 to 1954 வரைக்கும் இருக்க காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வங்கிகள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். தென் த சவுத் ஆப்ரிக்கன் ரிசர்வ் பேங்க் என்னென்ன வங்கிகள் அப்படின்னு பார்க்கும்போது 1921 ரிசர்வ் வங்கி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அடுத்து 1928 சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சைனா அப்படின்னு பார்க்கும்போது சீனா மைய வங்கி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து பார்த்திங்கன்னா 1934 ஆரம்பித்தாங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிசர்வ் பேங்க் பார்த்திங்கன்னா 1935 கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 34 டிசைட் பண்ணாங்க, 35 நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிலோன், அடுத்தது பார்த்திங்கன்னா சிலோன் மைய வங்கி, இப்போ நம்ம ஸ்ரீலங்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அது 1950 கொண்டு வந்தாங்க. அடுத்தது பேங்க் ஆஃப் இஸ்ரேல் 1954 கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ், நம்ம இந்தியாவில் என்னென்ன வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய வரலாறு என்னென்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770 ஹிந்துஸ்தான் வங்கி தான் முதன் முதல்ல ஆரம்பித்தாங்க அண்டர் த பிரிட்டிஷ் ரூல், அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் இந்தியா வாஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் டாமினேட்டட் பை த பிரசிடென்சி பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வங்கிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸோட வங்கிகளால் இது வந்து என்ன செய்யப்பட்டது, கட்டுப்படுத்தப்பட்டது, ஃபங்க்ஷன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தேர் வாஸ் எ 3 பிரசிடென்சி பேங்க்ஸ், 3 பிரசிடென்சி வங்கிகள் இருந்துச்சு. 1809 பேங்க் ஆஃப் பெங்கால், அடுத்து 1840 பேங்க் ஆஃப் பாம்பே, அடுத்தது பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. ஸோ சென்னை வங்கி, வங்காள வங்கி, மும்பை வங்கின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வகையான வங்கிகள் கொண்டு வரப்பட்டாங்க. ஸோ இந்த 3 வங்கிகள் பார்த்தீங்கன்னா தேவர் கால் த பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி வங்கிகள்னு இதை சொன்னாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது எஸ் இது எல்லாமே எப்படி மர்ஜ் பண்ணாங்க, எப்படி ஒன்றிணைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1921 எல்லாம் ஒன்றாக கொண்டு வந்தாங்க. அந்த இந்த 3 பேங்க்கும் சேர்த்து இதுக்கு ஒரே பேரை கொண்டு வந்தாங்க, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 1955 இதை மாற்றினாங்க, எஸ்பிஐயா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றினாங்க. ஸோ இதுதான் பேங்க் உருவான விதம் நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் மேலும் நிறைய டீட்டெயில்ஸை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.